இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் வீட்டில் ஒன்றுக்கு நாலு வாட்டி தேய்ச்சி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வருவோம். ஸ்கூலுக்கு வந்து எப்போ தான் நம்ம கிளாஸ் குரூப் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பன்னு பார்த்து நம்ம கிளாஸ் தவிர எல்லா கிளாஸையும் குரூப் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுவாங்க. நம்மளும் பொறுமையெல்லாம் எழுந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவான், வந்து டே உங்கள் கிளாஸையும் குரூப் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்கடா அப்படின்னா அப்போ வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். கூப்பிட்டோடனே நல்ல பிள்ளையாட்டம் நம்மளும் போயிட மாட்டோம். நம்ம மேக்கப்லாம் பண்ணோம்ல, அதுக்குன்னே ஒரு ரெண்டு பேர் சீப்பு கண்ணாடிலாம் நம்ம கிளாஸில் எடுத்துகிட்டு வருவானுங்க. அதெல்லாம் வாங்கி தலைமுடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி எவங்கிட்டே வந்து சீப்பு கண்ணாடிலாம் இல்லைன்னா லஞ்ச் பேக்கில் ஒரு ஸ்பூன் இருக்கும், அது கண்ணாடியாகவும் நம்ம கை சீப்பாகவும். தலையெல்லாம் வாட்டி அப்படி போகலான்னு போகும்போது ஒருத்தன் கூப்பிட்டு டி கீழே இந்த சாக் பீஸ் கிடச்சிரா, இது தூளாக்கி விபூதி மாதிரி வச்சுக்கிட்டு அழகாக இருக்கும்டா அப்படின்னா நம்மளும் அவன் பேச்சை கேட்டுட்டு விபூதி மாதிரி வச்சுட்டு கிளம்புவோம். கிளம்பிட்டு போய் குரூப் ஃபோட்டோவில் நின்னா அங்கே போய் நிம்மதியாக நிற்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்கே நம்ம கிளாஸ் பசங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. நம்மளாம் குரூப் ஃபோட்டோ எப்படின்னா அசிங்கமாக தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ஜோக் பண்ணுவானுங்க. அது மொக்க ஜோக்குன்னு நமக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். அந்த சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு கண்ணை ஒரு இன்ச்சு கூட சிமிட்டாமல் சும்மா செல்ல மாதிரி நின்று எடுப்போம் பாருங்க ஒரு குரூப் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் லீடர் ஒரு வாரம் கழிச்சு அந்த குரூப் ஃபோட்டோ வந்து கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ அதை வாங்கி நம்மளை நம்மளே ஐடென்டிஃபை பண்ண ஒரு 5 செகண்ட் ஆகும். ஏன்னா அந்த குரூப் ஃபோட்டோவில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரே மாதிரி நின்று இருப்போம். அந்த குரூப் ஃபோட்டோ பார்க்கும்போது வர சந்தோஷம், நம்ம 1000 செல்ஃபி எடுத்தாலும் 1000 லொக்கேஷன் போய் எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலும் அந்த குரூப் ஃபோட்டோ பார்க்கும்போது வர சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், அது நம்ம கிளாஸ் குரூப் ஃபோட்டோ, அவ்வளோதான்.